ஸ்மார்ட்ஃபோன்கள் ஒவ்வொருவருக்கும் அத்தியாவசிய நண்பர்களாகிவிட்டது. ஆனால் இந்த நண்பன் உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய டேட்டாவை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த முடியும். ஆமாம், இன்றைய வீடியோவில் செய்யக்கூடாத ஆண்ட்ராய்டு ஃபோன் ப்ரைவசி செட்டிங்ஸ், ஃபோன் ட்ராக் செய்யப்படுவது எப்படி தடுப்பது, உங்களது ஃபோன் கண்காணிக்கப்படுவதை எவ்வாறு தெரிந்து கொள்வது, இதை தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆண்ட்ராய்டு மற்றும் வாட்ஸ்அப் ட்ரிக்குகள் அடங்கிய வீடியோக்களை பார்க்கேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. பக்கத்தில் தெரிகிற பெல் பட்டனையும் ஒரு தட்டி தட்டி விடுங்க. செய்யக்கூடாத ஆண்ட்ராய்டு ஃபோன் ப்ரைவசி செட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சேவ் லாகின் வித் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு. இதை வந்து நீங்கள் தயவுசெய்து உங்களை மொபைலில் பண்ணாதீங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு வெப்சைட்குள்ளே லாகின் பண்ணும்போதும் உங்களுடைய மொபைல் ப்ரௌசர் வந்து பாஸ்வேர்டை சேவ் பண்ண கேட்கும். ஸோ நீங்கள் பாஸ்வேர்ட் சேவ் பட்டனை கிளிக் பண்ணுற பட்சத்தை ஒவ்வொருத்தரையும் நீங்கள் அந்த வெப்சைட்டில் போகும்போது லாகின் செய்யும்போது பாஸ்வேர்டு கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் ஒருவேளை யாராவது உங்களுடைய ஃபோனை யூஸ் பண்ணாங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கிறத அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கொள்ள முடியும். ஸோ அதனால் உங்களுடைய பாஸ்வேர்ட் மொபைலில் சேவ் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களுடைய டைரியில் அப்படின்னா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, க்ளவுடில் உங்களுடைய ஃபோட்டோ வந்து சேவ் பண்ண வேண்டாம். ஸோ இப்போது வரக்கூடிய மொபைலெலாம் பார்த்தீங்கன்னா க்ளவுட் அக்கௌண்ட் இருக்குது. இதில் வந்து உங்களுடைய ஃபோட்டோஸை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இது வந்து வெப் பேஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். உங்களுடைய யூசர் நேம் அப்புறம் வந்து பாஸ்வேர்டு மூலம் உங்களுடைய டேட்டாவை யாருனாலும் அக்சஸ் பண்ணலாம். உங்களுடைய ஃபோட்டோ க்ளவுடில் இருக்கிற பட்சத்தில் ஹேக்கர்கள் ஈஸியாக ஹேக் பண்ணுறதுக்கு ஏதுவாகிடும். ஸோ முடிஞ்ச வரையில் உங்களுடைய ஃபோட்டோக்களை க்ளவுடில் ஸ்டோர் பண்ண வேண்டாம். அடுத்து வந்து காண்டாக்ட் சிங்கனைசிங்கை வந்து அவாய்ட் பண்ணுறது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கு போன்ற சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, நம்மளை வந்து சிங்கனைஸ் பண்ணுறதுக்கு வந்து கேட்கும். ஸோ இது வந்து நம்ம உதவியுடன் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்பரை வந்து நம்ம கொடுப்பதற்கு ஒரு உதவியாக அவங்களுக்கு ஆகிடும். ஸோ இதை வந்து சிங்கனைசிங்கை வந்து தவிர்ப்பது நல்லது. தேவையில்லாத லிங்க்கை கிளிக் செய்யாமல் இருப்பது. இப்போ நம்ம வந்து ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா விளம்பரம் லிங்க் வருவதை நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி விளம்பரங்களை, தேவையில்லாத விளம்பரங்களை கிளிக் செய்யாமல் இருப்பதும் உங்களுடைய ப்ரைவசி பாதுகாப்பதற்கு வழிவகுக்கும். அடுத்ததாக உங்களுடைய ஃபோனை வந்து கூகுள் ட்ராக் பண்ணுறதை நிறுத்துறதுக்கு நீங்கள் உங்களுடைய மொபைலில் செட்டிங் போங்க. செட்டிங்கில் போனதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட்ஸ் ஆப்ஷனில் கூகுள் செலக்ட் பண்ணுங்கள். கூகுள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ் யுவர் டேட்டா அண்ட் பர்சனலைசேஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டி இந்த இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். அடுத்தது உங்களுடைய ஃபோன் வேறொருவரால் கண்காணிக்கப்படுவதை தெரிஞ்சுக்கொள்வது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களுடைய மொபைலில் *#61#, இது வந்து உங்களுடைய டயல் பேரில் என்டர் பண்ணுங்கள். ஸோ என்டர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ஸ் நாட் ஃபார்வர்டு வந்துச்சுன்னா நீங்கள் சேஃபு, அப்படி இல்லாமல் ஃபார்வர்டிங் வந்துச்சுன்னா உங்களுடைய ஃபோனை யாரோ மானிட்டர் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.